அன்பு நேயர்களே, வணக்கம். ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடத்திலே சொன்னால் உடனே இது சரிப்பட்டு வராது, இதை செய்யாதே என்றெல்லாம் அவசகுணமாக சொல்லாமல் அவன் சொல்வதையெல்லாம் நன்றாக கேட்டுவிட்டு இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று ஆலோசனை கூறுவதுதான் நல்லது. மனித வாழ்க்கையில் சொற்கள் எவ்வளவு மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்பதைத்தான் ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறாள். முதலில் பாட்டை கேட்போம், பின் விளக்கத்தை பார்ப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோவுக்கு அரை பறையே மாயன் மணி வண்ணன் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோவுக்கு அரை பறையே மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் தூயமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றதேயம்மணி வாயால் முன்னம் முன்னம் மாற்றதேயம்மணி நேய நிலை கதவம் நீ கேளோரம் பாவாய் வாயால் முன்னம் முன்னம் மாற்றதேயம்மணி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இப்பொழுது விளக்கத்திற்கு வருவோம். போன பாடலுடன் இந்த பெண்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்களை எழுப்புகின்ற அந்த படலம் முடிந்துவிட்டது. இந்த 16வது பாசுரத்திலிருந்து 22வது பாசுரம் வரை பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நேராக ஆயர்பாடியில் அந்த கண்ணனை எழுப்புவதாக அமைகின்றது. இந்த பெண்களெல்லாம் வில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக உருவகம் செய்து கொண்டு இவர்கள் சென்று அந்த நந்தகோபன் மாளிகையிலே கண்ணனை துயிலெழுப்புவதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. பழங்காலத்திலெல்லாம் அரசர்கள் வசிக்கின்ற அந்த அரண்மனையை கோயில் என்றே சொல்வார்கள். ஆக மிகவும் செல்வ செழிப்பு மிக்கவன் இந்த நந்தகோபன், ஆயர்பாடிக்கே தலைவன். அவனுடைய வீரம், அவனுடைய கொடைத்தன்மை, அவனுடைய செங்கோல் ஆகிய மிகப்பெரிய பண்புகளால் அவன் மிகப்பெரிய தலைவனாக ஆயர்குலத்திற்கு போற்றப்பட்டான். அத்தகைய அந்த தலைவனான நந்தகோபன் வசிக்கின்ற அந்த மாளிகையை காப்பவனே என்று அங்கு வெளியில் காவல் காத்து கொண்டிருப்பவர்களிடம் இவர்கள் சொல்கிறார்கள். அவனுடைய பெயர் எப்படியும் இவர்களுக்கு தெரியப் போவதில்லை. ஆகவே அவன் செய்யும் தொழிலை வைத்து கோயில் காப்பானே என்று அவனை அழைக்கிறார்கள். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அந்த வாயிலானது சாதாரணமான வாயிலாக இல்லாமல் கொடியெல்லாம் தோரணமாக தொங்குகின்ற சிறந்த வாயிலாக இவர்கள் விழிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கொடி தோரணமாக தொங்குகின்ற வாயிலை காப்பவனே. மணிக்கதவம் தாழ்த்திறவாய். இந்த அழகான கதவை திறந்துவிடக்கூடாதா என்று அவர்கள் அவனை கேட்கிறார்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்.
இவர்கள் எப்படியெல்லாம் அவனை சொன்னாலும் அவன் கதவை திறப்பதாக தெரியவில்லை. ஆகவே இவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், எங்கள் பாவை நோன்பிற்காக பறை என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்தியத்தை எங்களுக்கெல்லாம் தருகிறேன் என்ற நேற்று கண்ணன் எங்களுக்கு வாக்களித்தான். ஆக அந்த பறையை வாங்குவதற்காகத்தான் நாங்கள் இன்றே அதிகாலையிலேயே இங்கே வந்துள்ளோம். நாங்கள் உள்ளே சென்று அந்த கண்ணனை துயிலெழுப்ப பாடுகின்றோம். ஆகையால் நீ தயவு செய்து எங்களுக்கு கதவை திறந்து விடு என்று இவர்கள் அவனை நோக்கி கேட்கிறார்கள். தூயமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இவ்வாறு இந்த மாயம் செய்பவனை, மாயனான கண்ணனை எழுப்புவதற்காக நாங்களெல்லாம் காலையிலேயே மிகவும் தூய்மையாக வந்து அவனை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாட வந்துள்ளோம். ஆக தயவுசெய்து நீ மாட்டேன் என்று மட்டும் அபசகுணமாக சொல்லாமல் எங்களுக்காக இந்த கதவை திறந்து விட வேண்டும். நாங்கள் சென்று அவனை எழுப்பி அந்த பறையை வாங்கிக் கொண்டு அவன் புகழ் பாடுவதற்காக செல்கின்றோம். தயவு செய்து அந்த கதவை திறந்துவிடு என்று இவர்கள் அந்த கோயில் காப்பவனான அந்த வாயில் காப்பானிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நாளை மீண்டும் மற்றொரு பாசுரத்திலே கண்ணனை துயிலெழுப்புவோம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.